ஹை மேடம் மக்களை எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மனுஷங்க இந்த உலகத்துல நிறைய விஷயம் வந்து பயங்கரமா வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நிறைய விஷயம் நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஆகி வந்து போயிட்டு இருக்கோம். ரோபோட்டிக்ஸ் வரைக்கும் வந்து போயிட்டோம், ஸ்பேஸ்க்கு போயிட்டோம், ஸ்பேஸ்ல மூன்ல வந்து கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் வந்து போறோம். இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் நம்ம இப்ப வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லை பயங்கர வந்து நம்ம அட்வான்ஸ்டா இருக்கோம். ஆனா இவ்வளவு பெரிய அட்வான்ஸ்டு சிஸ்டம் நம்ம கிட்ட இருந்தா கூட இன்னி வரைக்கும் உலகத்துல இருக்க எல்லாருமே ஒரே ஒரு தீவுக்குள்ள போக முடியலன்னு சொல்றாங்க. அது என்ன தீவு அப்படின்னா வந்து நார்த் சானிட்டல் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் எங்க இந்த ஸ்டோரி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பார்க்கலாம். இது எங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து மனுஷன் முதல் முதல்ல தோன்றா அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த ஒரு ஐலாண்டு போறாங்க. அப்புறம் அங்க இருக்காங்க. அப்படி இருந்ததுக்கு அப்புறம் இந்த மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில வந்து வர ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ராஜேந்திர சோழன் இருக்கார், ராஜராஜ சோழன் பையன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இந்த ஒரு ஐலாண்ட்ல வந்து ரூல் அப்படின்றத பண்றாங்க. அங்க இருக்க மக்கள் இந்த ஒரு மன்னரை மட்டும்தான் ஏத்துக்கிறாங்க. அதுதான் முதல் கடைசியா வந்து அங்க இருக்க மக்கள் வந்து ஒரு மன்னரை வந்து ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு மன்னரையும் வந்து அங்க இருக்க மக்கள் சுத்தமா ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வருது. ஓகேங்களா, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் என்னாகுது அப்படின்னா வந்து 1771 ஒருத்தர் ஒரு கிங் என்ன பண்ற அப்படின்னா வந்து இந்தியா வந்து ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போறப்போ அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போறப்போ தெரியாதனமா இந்த ஒரு ஐலாண்ட பாத்துறாரு. இந்த ஐலாண்ட பார்த்தோன்னே சரி இது என்னோட ஐலாண்ட் பார்க்கறதுக்கு புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேர் அவர் வந்து வச்சிருக்காங்க. அவர் பேர் வச்சுட்டு டைரியில வந்து எழுதிக்கிறாங்க. அப்பதான் நார்த் சானிட்டல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெருசா அதுக்குள்ள போய் யாருமே எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத பண்ணல. ஒரு கைது என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தப்பிச்சு தெரியாதனமா என்ன பண்றாங்கன்னா இந்த தீவுக்குள்ள போயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த தீவை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அந்த தீவுக்குள்ள போறாங்க. எப்ப அப்படின்னா 1867 வந்து போறாங்க. அவரை தேடி சில பேர் போறாங்க. அப்படி போறப்ப என்னாகுது அப்படின்னா அப்பதான் முதல் முறையா எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தீவுக்கு கொஞ்சம் வெளியே சில மக்கள் இருக்கத பாக்குறாங்க. ஒரு 10 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ரொம்ப நியூடா டிரெஸ் எதுவுமே இல்லாம நியூடா பெருசு பெருசா முடியோட கையில ஃபுல்லா ஆயுதத்தோட என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து படகை வந்து அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேட்டையாடிட்டு இருக்காங்க. அதை வந்து அங்க இருக்க மக்கள் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜா வந்து பாக்குறாங்க அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் அங்க உள்ள வந்து மக்கள் யாருமே இல்ல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்படி உள்ள போலாம்னு சொல்லி ட்ரை பண்றப்போ நிறைய பேர் ஈட்டியும் அதுக்கப்புறம் கத்தியும் தூக்கி வெளியே வச்சிருக்காங்க. பயந்து அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே உள்ள போக ட்ரை பண்ணல. 1880 போர்ட்மேன் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா வந்து கண்டிப்பா இதுக்கு நம்ம போய் ஆகணும், அங்க இருக்க மக்கள் கூட நம்ம நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். ஏன்னா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மிகப்பெரிய ராஜதந்திரம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு நாட்டுக்குள்ள போவாங்க. நாட்டுல இருக்க மக்கள் கிட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ரொம்ப சகஜமா வந்து பழகுவாங்க. பழகிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. சரக்குல இருந்து அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுல இருந்து துணிமணில இருந்து எல்லாமே வந்து பிரம்மாண்டமா கொடுப்பாங்க. அவங்க கிட்ட பயங்கரமா ஆசைய காமிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் அவங்களுக்கு ஆப்பு வச்சிருவாங்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ற திட்டத்தோட தான் வந்து போறாங்க. ஆனா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அங்க வந்து போறாங்க. சரி எப்படி நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ள அந்த காலடி எடுத்து வைக்கிறாங்க. இங்க
காலடி எடுத்து வந்து அடுத்த செகண்ட் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த சைடுல இருந்து அதாவது ட்ரைபிள் இருக்க சைடுல இருந்து மிகப்பெரிய ஈட்டி அவங்க கிட்ட வந்து வருது. வந்தவொடனே எல்லாமே பயப்படுறாங்க, ஏன்னா அவர் தனியா போல நிறைய சோல்ஜர்ஸ் கூட வந்து போறாரு. அவங்க கிட்ட என்னதான் மிகப்பெரிய ஆயுதம் இருந்தாலும் அந்த ஈட்டிக்கு முன்னாந்த ஆயுதம் எதுவுமே கிடையாது, ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்துல வந்து இருக்காங்க ஓகேங்களா. அங்க வந்து இங்க அட்டாக் பண்றாங்க, இவங்களால வந்து அங்க அட்டாக் பண்ணுவாங்க. சரி என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இவங்க கூட நம்ம நட்புறதுக்கு திருப்பி ஒரு ராஜதந்திரம் பண்றாங்க. சரி இவங்களுக்கு நம்ம நிறைய வந்து கோகனட் வந்து கொடுங்க, ஏன்னா நெருப்பு அப்படின்றது அவங்க கிட்ட கிடையாது, அப்படின்னால வந்து கோகனட் கொடுக்கலாம், நம்ம சாப்பிட சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா திருப்பி போயிடறாங்க. திருப்பி வரப்போ அவங்களுக்கு நிறைய கோகனட்ஸ் அப்படின்றத கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நிறைய என்னமோ வந்து கொடுக்குறாங்க, கொடுத்து கடல் வழியாக அனுப்புறாங்க. ஆனா அவங்க அதை அக்செப்ட் பண்ற மாதிரியே தெரியல, ஃபுல்லா அவங்க அக்செப்டே வந்து பண்ணிக்கலாம். மறுபடியும் அவங்க உள்ள ஒரு ஒரு வாட்டி உள்ள ஒரு ட்ரை பண்றாங்க, அப்படி ஒரு ஒரு வாட்டி உள்ள ஒரு ட்ரை பண்றப்போ மறுபடியும் அவங்களுக்கு மிச்சமா இருக்கிறது அந்த ஈட்டி மொத்தமா மிச்சமா இருக்கு. அவங்க ஒரு ஒரு வாட்டி உள்ள வரப்ப ஒரு ஒரு வாட்டி வந்து வார்னிங் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே 1887 வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு, அவங்களால உள்ள வந்து போகவே முடியல. இப்படி இப்படியே வந்து போயிட்டு இருக்கு, அவர் கண்டினியூஸா அந்த போர்ட்மேன் வந்து உள்ள ட்ரை பண்ற போறதுக்கு ஆனா போக முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்பனா வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி போனார்ல, அப்படி போறப்போ அங்க வந்து சில வந்து எப்படி சொல்றாங்க எல்டர்ஸ் வந்து இருந்தாங்க, அந்த ட்ரைன் மக்கள் சில பேர் எல்டர்ஸ் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த எல்டர்ஸ்லயும் அவர் கூட வந்து சில கப்பிள்ஸ் இருந்தாங்க, அவங்களையும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு குழந்தைங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்னாப் பண்ணி போயிடுறாங்க. இது வந்து யாருக்குமே தெரியல, ரகசியமா இருக்கு, அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஃபர்ஸ்ட் டைம் போறாங்களா அப்போ வந்து கிட்னாப் பண்ணி வந்துடுறாங்க. அப்படி கிட்னாப் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் என்னங்கிறது அப்படின்னா வந்து இந்த வயசானவங்க இருக்காங்களா அந்த எல்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே மயக்கம் போட்டு இறந்துடுறாங்க. இவங்க வந்து யோசிக்கிறாங்க, நம்ம சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, எதுவுமே கொடுக்கலையா, எப்படி வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க அந்த கப்பல் சொன்னா அவங்களும் கொஞ்சம் மயங்கி கீழே வந்துடுறாங்க. அங்க சின்ன பசங்க இருந்தாங்க, அந்த சின்ன பசங்க என்னாச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மயங்குறாங்க. அவங்க அப்படியே வாந்தி எடுத்து கீழே வந்து விழுந்துடுறாங்க. என்னாச்சுரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பயத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த கப்பல்ஸ்லயும் அதுக்கப்புறம் சின்ன பசங்களையும் வந்து தீவுக்குள்ள விட்டுறாங்க. அந்த எல்டர்ஸ் இருக்காங்க நிறைய வயசானவங்க அவங்களையும் தீவுக்குள்ள விட்டுறாங்க. அவங்க இறந்து போனாலும் போகலாம் சொல்லிட்டு தீவுக்குள்ள வந்து விட்டுறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சே வருது, இவங்க இன்னும் எவால்யூஷனே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் முதல் முறையா ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எவால்யூஷன் என்ன அப்படின்னா நம்மளோட உடம்பு இருக்கு, நம்மளோட உடம்பு வந்து நிறைய எவால்யூஷன் ஆகிதான் இப்படி வந்து இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம கால்ரான்னு சொல்லி எடுத்துக்கலாமே, கால்ரா நிறைய பேருக்கு பரவச்சு, அதுக்கப்புறம் கால்ரா ஏன் நிறைய பேருக்கு பரவல அப்படின்னா அந்த கால்ராவை தடுக்கிற சக்தி, அந்த ஒரு கிருமியை தடுக்கிற சக்தி நம்ம உடம்புக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே இந்த மாதிரி ஒரு கிருமி இருக்கு, இந்த மாதிரி கிருமி அது இருக்கு, இம்யூனிட்டி பவர் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்குள்ள வந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சமாக எவால்யூஷன் நிறைய கிருமி பார்த்து நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர் பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து எவால்யூஷன் ஆகி இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு கால்ரா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம உடம்பே கால்ரா வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஒரு இம்யூனிட்டி பவர் வந்து கிரியேட் பண்ணி அந்த கால்ரா வலிச்சிரும். ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு பண்றாங்க வாங்கி உள்ள போகலாம் சொல்லிட்டு திடீர்னு வந்து 9 நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது இப்ப நம்ம ரோட வந்து கிலோமீட்டர் சொல்றல சீயை வந்து நாட்டிக்கல்ஸ் அப்படினு சொல்லி சொல்வாங்க. சோ 9 நாட்டிக்கல் மைல்ஸ் என்ன பண்றாங்க அப்பனா வந்து சுத்தி இந்தியன் நேவி வந்து வச்சிராங்க, யாருமே உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்படி வந்து போயிட்டே இருக்கு. இப்படி போறப்போ என்ன பண்றாங்க அப்பனா வந்து பண்டிட் அப்படிங்கற வந்து ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றாங்க 1990ல. அவர் அப்பாயின்ட் பண்ணினே சொல்றாங்கனா இந்த மக்கள் கூட எப்படியாவது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறத வெச்சுக்கோங்க, அப்படி வச்சுட்டீங்கன்னா இவங்க உள்ள என்ன பெருசாக சீரியல் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சோம். இவங்க எப்படி இருக்காங்க, இவங்களை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணுறாங்க. பண்டிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சரி ஃபர்ஸ்ட் இவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக வரத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எப்படி வந்து பிரிட்டிஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து பண்ணுறாங்க. தேங்காய் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க, பண்ணியும் கொடுத்து அனுப்புறாங்க, ஏன்னா மாமிசம் சாப்பிடாங்க சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அவங்க ப்ரொடக்ஷன் அப்படி தான் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பண்ணியை தூக்கி உள்ள அனுப்புறாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்க அந்த பண்ணி அதே தான் கிடக்குது, ஆனால் இறந்து போய் வந்து கிடக்குது. இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆகுது, என்னடா வந்து பண்ணியே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆனா அங்க இருக்க தேங்காய் மட்டும் அவங்க பொறுக்கி வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்பதான் தெரிய வந்து இவங்க பெருசா இந்த பண்ணி அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, இவங்க சாப்பிடுறது இந்த நண்டு இல்லைனா இந்த ஃபிஷ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அந்த பண்ணி எல்லாம் எதுவுமே வந்து சாப்பிட மாட்டாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ற 1997 வரைக்கும் ட்ரை பண்றாரு. இவருக்கு பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கல. இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஈட்டி மட்டும்தான் ஒரு பதிலாக கிடைக்குது, வார்னிங் மட்டும்தான் ஒரு பதிலாக வந்து இவருக்கு வந்து கிடைக்குது.
2004ல என்ன ஆகுது அப்படா வந்து கண்டிப்பா சுனாமி வந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுனாமி வந்ததுனால நிறைய தீவுகள் வந்து என்னச்சுன்னா உள்ள இருக்க மக்கள் வந்து அழிஞ்சு போனாங்க. ஸோ இந்த ஒரு தீவுல அழிஞ்சு நிறைய பேர் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த தீவுக்கு மேலே ஹெலிகாப்டர் வந்து பறக்க விடுறாங்க. அப்படி ஹெலிகாப்டர் பறக்குறப்போ கரெக்டாக ஒரு மேடான இடத்துல ஒரு ஈட்டி வரத வந்து பாக்குறாங்க. அந்த ஈட்டி அந்த ஹெலிகாப்டர் வந்து அட்டாக் வந்து பண்ணிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த ஒரு தீவுல யாருக்குமே எதுவும் அவளும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, சுனாமி வருது யாருக்குமே தெரியாது, ஆனால் இவங்க மட்டும் கரெக்டாக கணிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த மேடு மேலே ஏறி எல்லாமே உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா வந்து சுனாமி வருது யாருக்குமே தெரியாது, இவங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி கையாக இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சில மீனவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிஷர்மேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல சுற்றி நல்ல மீன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டாங்க, மீன் வந்து பிடிக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் உயிரோடு வராமல் பிணமாக வந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனால் இவங்க பணத்தை எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து போகிறாங்க. ஆனால் போகிறப்ப என்னாகுது அப்படின்னா வந்து அந்த கவர்மெண்ட் ஷிப்பே என்ன பண்ணுறேன்னா உள்ள அவங்க அந்த அலோவ் பண்ணல, அவங்கள தளர்த்துறாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னா வந்து ட்ரைப்ஸே வந்து அந்த ரெண்டு ஃபிஷர்மேன் இருக்காங்களா அவங்கள புதைச்சி அடக்கம் அப்படின்றத அப்டேட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபிஷர்மேன் பாடி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், இவர் என்ன பண்ணுறேன்னா நம்ம கிறிஸ்டின் மதத்தை பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2008 மேலே நினைக்கிறேன் இது வந்து பரப்பலாம்னு சொல்லிட்டு இவர் வந்து முடிவு வந்து பண்ணுறாரு. முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா இல்லீகலாக ஆல்ரெடி பேன் பண்ணி வச்சிருக்காங்க, என்னாச்சும் அப்ரூவ் கொடுத்து தான் உள்ளே போனோம். இவர் இல்லீகலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபிஷர்மேன் உதவியோட உள்ளே வந்து போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து தரையிறாங்கிறாங்க. தரையிறங்கினதுக்கப்புறம் வந்து ஜான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிஷர்மேன்கிட்ட நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜான் மட்டும் தனியாக உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பிணமா வந்து வெளியே வந்துடுறாரு. ஃபிஷர்மேன் கண்டிப்பாக தெரிஞ்சிடும், இப்படி உள்ளே போனாங்கன்னா கண்டிப்பாக வெளியே இருப்போம் பிணமாக தான் வருவாங்க சொல்லிட்டு அந்த ஃபிஷர்மேன் வந்து கவர்மெண்ட் சொல்றாங்க. கவர்மெண்ட் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் தெரிய வந்து அவர் பிணமாக தான் வெளியே வந்திருக்காரு, இவரும் வந்து உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருக்கேன். இன்னி வரைக்கும் உள்ள போனாங்க யாருமே உயிரோட வருதில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொரு ஆள் இருக்காங்க, யார் அப்படின்னா மதுபாலா அப்படின்னு சொல்லிட்டு வர்த்தாங்க. இவங்க வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்டாக இருக்கனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து அதே மாதிரி தேங்காய் கொடுக்குறாங்க. அந்த தேங்காய் குடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது நாள் அதே மாதிரி போறாங்க. அப்படி போறப்போ ஒரே ஒரு டிரைவ் மட்டும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அட்டாக் பண்ண ட்ரை பண்றப்போ மற்ற டிரைப்ஸ் எல்லாமே இந்த டிரைப் வந்து தடுத்துடுறாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தேகம் வருது, எப்படி இவங்க தடுத்தாங்க? ஒரு மேல நம்ம மேல நம்பிக்கை வந்து அந்த மதுபால என்ன பண்ணாங்க, இறங்கி என்ன பண்ணா டிரைப்ஸ் கூட போய் போறாங்க. போயிட்டு அவங்க கிட்ட வந்து பெருசா அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியாதுல, ஏதோ ஏனக்கானு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்படி பேசுறப்போ ஏதோ வந்து புரிஞ்சுட்டாங்க போல. அதுக்கப்புறம் உள்ள போயிருக்காங்க. உள்ள போயிட்டு வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து தேங்காய் கொடுத்துருக்காங்க, அவங்க கிட்ட வந்து பேசியிருக்காங்க, அங்க இருக்க குழந்தைங்களை தொட்டிருக்காங்க, அங்க இருக்க மனுஷங்களை வந்து பாத்துருக்காங்க. பார்த்துட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க சொன்ன ரெண்டே விஷயம் என்ன அப்படின்னா அந்த மனுஷங்களுக்கு அதாவது டைப்ஸ்க்கு உங்களோட உதவி எதுவுமே தேவை வந்து கிடையாது, அதனால அவங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து சொல்லி வந்து முடிச்சிடுறாங்க. இன்னி வரைக்கும் அந்த ஐலாண்ட் அந்த மக்கள் வந்து ரொம்ப சுதந்திரமா சந்தோஷமா வந்து வந்துட்டு இருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா அங்க இருக்க மக்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படின்ற ஃபியர் வந்து கிடையாது, எந்த காலேஜ் சேரணும் சொல்லி ஃபியர் அப்படின்றத கிடையாது, அப்படி எந்த காலேஜ் வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பயம் அப்படின்றத கிடையாது. அப்படி வேலைக்கு போனா கூட வந்து அவங்க வந்து எவ்வளவு சம்பாதிக்கணும் என்ன சம்பாதிக்கணும் அந்த ஒரு ஆசை அந்த ஒரு பேரன்பு அப்படின்றது அவங்களுக்கு எதுவுமே வந்து கிடையாது. அவங்களுக்கு ஆசை கிடையாது, அவங்களுக்கு யாரும் ஏமாதுன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க அவங்கள வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. என்னோட ஒப்பினே அவங்களை அப்படியே சந்தோஷமா வந்துட்டுலாம், அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம அவங்க போய் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. இன்னி வரைக்கும் எனக்கு மர்மமா இருக்க ஒரே விஷயம்னா எப்படிங்க ராஜேந்திர சோழன் மட்டும் இவர் அலோவ் வந்து பண்ணாங்க, எதனால அலோவ் பண்ணாங்க, ராஜேந்திர சோழன் வந்து எப்படி அலோவ் பண்ணாங்க, எதனால பண்ணாங்கன்னு சொல்லி இந்த குவஸ்டின் மாறி மாறி மைண்ட் ப்ளோன் இருக்கேன். உங்களுக்கு என்ன வந்து அதை காமன் கவுண்ட் எடுத்து பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு புது சந்திக்கிறேன். பை மக்களே.